நாள் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, ஒருவேளை பூர்வ பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை இடையில வந்த பிரச்சனையா இருக்கலாம், என் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தரை சுகத்தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். எப்பதா ஆமென் ஆமென் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். பீ ரிலீஸ்ட் வந்த சாபமோ, ஆமென் ஆமே, இடையில வந்த சாபமோ, ஆரம்பத்திலிருந்து வந்த பிரச்சனையோ, தோல்வியோ, விபத்தோ, இடையில வந்த பிரச்சனையோ உங்களை முடவனாக்கி இருந்தாலும் இன்றைக்கும் ஏசு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எப்பத்தா என்று சொன்னால் போதும், ஆமே திறக்கப்படும். ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் இந்த மீடியா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்த நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை துதிப்பதற்கே கர்த்த நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். கர்த்திருந்த வருஷத்தை துவங்கி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 11 மாதங்களும் கர்த்த நம்மை பாதுகாத்தார், சுமந்தார், ஆமென் போஷித்தார். நம்மை நடத்தின பாதைகள் ஆச்சரியமானவைகள். அவரே நம்முடைய புகழ்ச்சி. நம் கண் கண்ட காரியங்களை நமக்காக, ஆமென் நம்மிலே நம்மை கொண்டு ஆமென் செய்தாரே. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அவரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறான். துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். ஆண்டவருடைய விலகாத கிருபை, மாறாத உண்மை ஏமற்று நம்மை பாதுகாத்து வழி நடத்தினது. நம்மளதில் எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் நம் மேல் வைத்த கிருபை நம்ம இதுவரை நம்மை நடத்தி வந்தது. அவர் எவ்வளோ நல்லவர். எதனாலும் ஆமே, இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பை கத்த தந்திருக்கிறாரு. இருக்கிற இடங்களில் சேர்ந்து கத்தரை துதிக்க போகிறோம். அவர் நமத்தில் எழுந்தருளுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மில் ஆராதனையிலே மகிமைப்படுவார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்களை நம்மில் செய்வார். ஆமென். நமக்காக செய்வார். நம்மை கொண்டு செய்ய அவர் இன்றைக்கும் உண்மையில் அவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி கத்தரை துதிக்கலாமா? ஆமென். கத்தரை நான் துதிப்பேன். தாவீது சொல்லுகிறார், அவர் என் துதிக்க பார்த்தார். ஆமென். அவர் என்னுடைய ஆமென் துதிக்க பார்த்தார். அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்தபடினாலே நம்ம அவரை பாடி துதிக்க போகிறோம். சேர்ந்து கத்தரை துதிக்கலாங்களா? நம் தேவனை புது பாடல் பாட்டியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாட்டியே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நன்மை செய்தவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோ நம் தேவனை புது பாடல் பாட்டியே, பாடுவோ நம் தேவனை புது பாடல் பாட்டியே. சகல ஜனமே கை கொட்டி கத்தரை கம்பீரமாய் பாடுவோ, சுரமண்டல மேள தாளங்கள் மூலங்கிட துதித்திடுவோ. தாழ்ந்து நம்மை நினைத்தாரே, பெய சொல்லியே அழைத்தாரே, தாழ்ந்து நம்மை நினைத்தாரே, பெய சொல்லியே அழைத்தாரே. பாடுவோ நம் தேவனை புது பாடல் பாட்டியே, பாடுவோ நம் தேவனை புது பாடல் பாட்டியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோ. அவர் கிருபை மாறாதது, என்னால் நிலையானது, காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது, காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோ நம் தேவனை புது பாடல் பாட்டியே, பாடுவோ நம் தேவனை
இப்போது பாடல் பாடியே அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே அவர் பிள்ளையாய் நம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே அவர் பிள்ளையாய் நம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய் மாற்றினாரே பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய் மாற்றினாரே பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாட்டியே பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாட்டியே அவர் நல்லவர் நன்மை செய்தவர் சர்வ வல்லவர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் ஹல்லேலூயா ஆமென் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் ஆமென் அவர் அதிசயமானவர் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவோம் அவர் கிருபை என்றும் மாறாதது என்னாலும் நிலையானது எத்தனையோ காரியங்கள் நம்ம விட்டு விலகி போனது ஆமென் ஆதியாகமம் 24 அதிகாரத்துல எலியேசர் சொல்லுகிறார் என் எஜமானனாகிய ஆபிரகாமனுடைய வீட்டை விட்டு கர்த்தருடைய உண்மையும் கிருபையும் விலகவில்லை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க மலைகள் விலகினதும் பர்வதங்களை போன்ற மனிதர்கள் விலகினார்கள் காரியங்கள் விலகினது ஆண்டவரே ஆனால் உங்களுடைய உண்மை மாத்திரம் உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகலுக்குத்தாவே விலகாத உங்களுடைய கிருபைக்காய் விலகாத உங்களுடைய உண்மைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே சேர்ந்து சொல்லலாம் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம் அவர் கிருபை மாறாதது என்னாலும் நிலையானது சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம் அவர் கிருபை மாறாதது என்றென்றும் நிலையானது காலைதோறும் புதிதானது நம்மை விட்டு விலகாதது பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே அல்லேலூயா விலகாதவனுடைய கிருபைக்காக அப்பா பிதாவே என்று அழைக்கிற அபுத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அவர் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்திட அவர் அளவற்ற கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார் பாவங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார் பரிசுத்தமாய் மாற்றிருக்கிறார் எபேசியர் 3:16-21 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள அன்பிலே நிலைப்பட பூரணப்பட அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஆமென் எபேசியர் 4:6 கிறிஸ்து அன்பு அங்கு வெளிப்படுகிறதை பார்க்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்து அல்லேலூயா அவரோடு கூட உன்னதங்களில் நம்மை உட்கார வைத்து வருங்காலத்தில் ஆமென் கர்த்தருடைய செய்கையை நம் மூலமாய் வெளிப்படுத்தும்படி அவருடைய அன்பு இவ்வளவாய் நமக்கு செய்திருக்கிறது அது மாத்திரமல்ல பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறது உடன் சுதந்திர வழியாய் மாற்றிருக்கிறது அந்த அன்புக்காக அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம் ஹல்லேலூயா ஆமென் பைபிள் சொல்லுகிறது 2 Corinthians 4:15 ஆமென் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும் இந்த நாளிலும்
ஆண்டவருடைய கிருபை நாம் இருக்கிற இடங்களிலே பெருகுவதற்கு. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று பக்தன் சொல்லுகிறாரே, அந்த கிருபை, அந்த ஆச்சரியமான கிருபை, அல்லேலூயா, நம்மை விட்டு விலகாத அந்த கிருபை. ஆமென். ஜீவனை பார்க்கும் நல்லது அந்த கிருபை நாம் இருக்கிற சூழ்நிலைகளில் பெருகும்படி நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து நாங்கள் பாடுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord, we worship you, Lord. Ekatave emak nandi selathukuro. Hallelujah, umai aaradhikkuro. Ganathukkum magimaikkum paathirare, umai thudithu paadugiro. பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. இருத பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை, 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா சொல்லுங்க. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியினில் வாழ்ந்தவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியினில் வாழ்ந்தவரே. ஆராதனை, 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், நீரிறங்கி வந்திடுவி, எம்மை ஆசீர்வதித்திடுவி. நீரிறங்கி வந்திடுவி, எம்மை ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை, 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்து உங்கிருப பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்து உங்கிருப பெருகுதப்பா. உங்க கிருப பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை, 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 பாடுமே ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ.
கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இப்பொழுதும் காத்த தேவனுக்கு இன்னாலும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுங்கள். இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆராத தேவன் மகிமையின் ராஜன், ஆராத தேவன் மகிமையின் ராஜன். சோராமல் என்னை நடத்தி வந்தார், சோராமல் என்னை நடத்தி வந்தார். இப்பட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தா, கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தா. வியாதியின் நேரத்திலும் வசனத்தினால் என்னை தேற்றினார், வியாதியின் நேரத்திலும் வசனத்தினால் என்னை தேற்றினார். மாறாத தேவன் மகிமையின் ராஜன், மாறாத தேவன் மகிமையின் ராஜன். சோராமல் என்னை நடத்தி வந்தார், சோராமல் என்னை நடத்தி வந்தார். பாருங்கள். இப்பட்டு காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், மேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உழையான சேற்றி நின்று இயேசு என்னை தூக்கி எடுத்தா, உழையான சேற்றிருந்து என்னையும் அவர் தூக்கி எடுத்தா. கண்மாலை மே நிறுத்தி அந்த வழிகளை உறுதி செய்தா, கண்மலை மே உறுதி என்னை வாழுவாமல் உறுதி செய்தா. மாறாத தேவன் மகிமையின் ராஜன், மாறாத தேவன் மகிமையின் ராஜன். சோராமல் என்னை நடத்தி வந்தார், சோராமல் என்னை நடத்தி வந்தார். பாடுங்கள். இப்பட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் விளக்கை ஏற்றுகிறீர், என் இருளை நீக்குகிறீர். என் விளக்கை ஏற்றுகிறீர், என் இருளை நீக்குகிறீர். ஆண்டவரின் உதவியாலே மலைகளை நான் தாண்டிடுவே, ஆண்டவரின் உதவியாலே மலைகளை நான் தாண்டிடுவே. மாறாத தேவன் மகிமையின் ராஜ்யம், மாறாத தேவன் மகிமையின் ராஜன். சோராமல் என்னை நடத்தி வந்தார், சோராமல் என்னை நடத்தி வந்தார். பாடுங்கள். இப்பட்டு காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்க ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இப்பட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் அப்படி கைகளை உயர்த்தி அல்லேலூயா.
ஹல்லேலூயா எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லலாமா இம்மட்டும் காத்த தேவனுக்கு இந்நாளும் ஸ்தோத்திரம் இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும் ஆண்டவரே இம்மட்டும் எங்களை காத்தீங்கப்ப அந்த 11 மாதம் முழுதும் இனிமேலும் எங்களை இம்மட்டும் காத்த எபினேஷ் இனிமேலும் எங்களை காக்க நீர் யெகோவா ஈரா இருக்கிறீர் ஹல்லேலூயா கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தார் எத்தனை பேர் சொல்ல முடியும் கண்ணீரிலும் கவலையிலும் கூடவே இயேசு இருந்தார் வியாதியின் நேரத்திலும் வசனத்தினார் என்னை தேற்றினார் வியாதியின் நேரத்திலும் வசனத்தினார் என்னை தேற்றினார் சொல்லுங்க மாறாத தேவன் மகிமை ராஜன் மாறாத தேவன் மகிமை ராஜன் சுரமலிங்கை நடத்தி வந்தார் அல்லேலூயா என்னை நேர்வழியிலே நடத்தினார் நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே என்னை நடத்தினார் அல்லேலூயா இம்மட்டும் காத்த தேவனுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என் ஆயுள் முடியும் வரை என் நாட்கள் முடிய வரமே நான் ஆராதிப்பேன் நன்மை செய்தவருக்கு ஆமென் நன்றி செலுத்த நாவுகள் போதாது வார்த்தைகள் போதாது அல்லேலூயா இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக நம் எல்லார் கர்த்தர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம் எத்தனை பலவீனங்கள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டம் இவைகள் ஊடாய் நம்மை நடத்தினவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று முழுது அப்படி ஆராதிக்கலாமா அல்லேலூயா இம்மட்டும் காத்த தேவனுக்கு இந்நாளும் ஸ்தோத்திரம் இனிமேலும் காக்கும் ராஜனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அப்படி ஆண்டவரை உயர்த்தலாங்களா இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் தேங்க்யூ ஜீசுவே நீ நல்லவ பாடுவா இயேசுவே நீ நல்லவ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே சொல்லுங்க அல்லேலூயா இயேசுவே நீ நல்லவர் அலமே லார்ட் யூ ஆர் அப்ஹோல்டிங் அஸ் இன் யுவர் ரைச்சஸ் ரைட் ஹேண்ட் ஆஃப் ஃபாதர் காட் Amen. When we passed through rivers, amen. When we went through a fire experience of Father God, you've been so good to us, close to us, upholding us, amen, in your righteous right hand of Father God. Thank you for your faithfulness. Ellaru sothramanala eppadi naan nandri umakku solluve seidha nanmaigal eeraalame சொல்லுங்க எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே செய்த நன்மைகள் ஏராளமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே அல்லேலூயா
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி நான் நன்றி செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவரே, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, அவைகளை விவரிக்க முடியாது. ராஜா, எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்தவரே, ஆண்டவரே, இந்த நெருக்கத்திலும் ஆண்டவரே இந்த பிரச்சனையின் நேரத்திலும் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்தீரே. நல்ல ஆயனா எங்களை நடத்தினீரே. அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஓ, வி வர்ஷிப் யூ நேம். தேவன் அருளிய சொல்லி முடிய இவுக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடிய இவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே, ஸ்தோத்திரமே. பாடுங்கள். பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. நேசர் என்மேல் என்றும் பிரியம் வைத்தீரே, நேசரே என்மேல் என்றும் பிரியம் வைத்தீரே. அகலம் மாலம் எல்லாளவும் இல்லாமல் அன்பு காட்டினீரே, இரக்கத்தினாலும் கிருபையினா அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. துயாவில் எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. சொல்லுங்க. கடந்த நாட்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீர். பிதாவே நன்றி சொல்கிறே, இயேசுவே நன்றி சொல்கிறே. துயாவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. சொல்லுங்க. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, துயாவியே
எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஃபாதர், யூ ஆர் மை ஃபாதர். ஜீசஸ், யூ ஆர் மை சேவியர். ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் மை காம்ஃபர்டர். அண்ட் மை சோல் நோஸ் இட் வெல். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரெந்தன் இரட்சகன், ஆவியே தேற்றளவாளனே, என் இதயம் அறிந்திருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளின சொல்லி முடியாத இந்த ஈவுக்காக நன்றி. ஆண்டவரே, பிதாவே, அவரே எங்களுக்கு தந்தருளினவர். அவரோடு மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி கத்தாவே? கடந்த நாள் எல்லாம் எங்களை கண்ணி மணி போல பாதுகாத்தீர். சோதனையிலும் எங்களை தைரியப்படுத்தி பலன் கொடுத்திட மனதாயிரு. நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சோதனையிலும் எங்களை தைரியப்படுத்தி. சோர்ந்து போனோம், சூறை செடியின் அனுபவங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தது. போதும் ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லுங்க. விசுவாசத்துக்கு விரோதமாய் சத்துரு போராடினான். ஆண்டவரே, கர்த்தாவே, கேள்விகள், ஆண்டவரே, சோர்வின், ஆண்டவரே, சூறை செடியின் கீழ் கிடந்தோம், ஆனால் எங்கள் சோர்வு நீங்க நீர் எங்களை ஆற்றினீர், எங்களை தேற்றினீர், ஆண்டவரே தைரியப்படுத்தினீர், இம்மற்றும் நடந்து வர உதவி செய்தீரே. ஹல்லேலூயா. ஓ, சோதனையில் எங்களை தேற்றி எங்களை தைரியப்படுத்தினீரே. ஆண்டவரே, தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் குணமாகி எங்களுக்கு நீ பரிகாரியாய். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்து எங்களை சுகம் எடுத்து இம்மற்றும் எங்களை தோழின் மேல் சுமந்து வந்தீரே. உம்முடைய அன்பு எவ்வளோ நல்லது கத்தாவே. நாளிலே நன்றி சொல்லத்தில் பொழுது கத்தாவே. உமையார் அதித்தந்த வேளையில பிரியக தேவனுடைய பிரசனம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறதற்காக நன்றி. வெள்ளப்படுத்தி நம்முடைய பிரசனத்திற்காக நன்றி. இப்பொழுது இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு முடிவு வராதா என்று அகலாய்த்து கொண்டு இருக்கலாம் கத்தாவே. இன்னைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், அன்றைக்கு போவாஸ் ரூத்தை பார்த்து ரூத்து 2:12 சொன்னார், உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. அல்லேலூயா. உன்னதமானவரின் சட்டையின் நிலையில் அடைக்கலம வந்த உனக்கு ஆவாராலே நிறைவான பலன் உண்டு என்று சொன்னது போல கத்தாவே. இன்னைக்கும் ரூத்தோட முந்தின நிலைமை பார்க்கல, பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாய் மாற்றின அதே தேவன் ஆண்டவரே. அவருடைய ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் நிறைவான பலம் உம்மாலே வரும். சங்கீதம் ஆலையிலும் 62:5 என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும், அமேன், நான் எதிர்பார்ப்பது அவராலே வரும் என்று சொன்னது போல இன்னைக்கு வானங்கள் திறக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரட்டும் தகப்பனே. தூதர்கள் இறங்கி வரட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. இந்த வருஷத்தை துவங்கினது போல அல்ல, முடிக்கும் பொழுது ஆசீர்வாதமாய் முடிக்க ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நிறைவான ஒரு மாதமாய் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இருக்கிற இடத்துல குறைவுகள் இல்லை. உம்முடைய கிருபை இருக்கிற இடத்துல ஆண்டவரே பலவீனங்களில ஆண்டவரே உம்முடைய பலன் விளங்கும். பிள்ளைகளை நடத்தும், தேசத்து மேல் உடைய ஆளுகை வருவதாக ஆண்டவரே. கத்தாவே, தேசத்து மேல் உடைய சமாதானம் வருவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசனைங்க தேசத்தை மூடட்டும், குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். சேமத்தை கட்டிடுங்க, பாதுகாப்பை கட்டிடுங்க. ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை தாரு ஆண்டவரே. உங்க சித்தம் நிறைவேறுவதாக ராஜா, நிறைவேறுவதாக. நீ ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, நீ ராஜரீகம் பண்ணுகிறீர். உம்முடைய ஆளுகை வரட்டும், அற்புதங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் நாம் இணைந்து தேவனை உயர்த்தியிருக்கிறோம். அவரை உயர்த்தும் பொழுதெல்லாம் அவர் நாமத்தில் எழுந்தருளுகிறார். அவர் எழுந்தருளும் போது
தடைகள் மாறும். அவர் எழுந்தருளும் போது அமன் சோத்திரம் கொத்தாசை கடந்து வரும். அவர் எழுந்தருளும் போது யோர்தானை போன்ற பிரச்சனைகள் புரண்டு வந்தாலும் அவைகளை பின்னிட்டு போகவும் அந்த பிரச்சனை ஊடாய் நாம் அமன் தைரியமாய் சந்தோஷமாய் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் எழுந்தருளும் போது நமக்கு ஒரு புதிய புறப்படுதல் உண்டு. உடன்படிக்கை பெட்டி அமன் முன்னே சேர்ந்த பொழுதெல்லாம் ஆரம்பம். அமன் ஒரு புதிய துவக்கம். என்னைக்கும் இந்த ஆராதனையில எழுந்தருளின தேவன் உங்களுக்கு ஒரு அவசியம் அனுப்புவாராக. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனாலும் உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாய் ஆமென் இந்த மீடியா மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த மாதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். இந்த வருஷத்தை துவங்கினது போல நாம் முடிப்பதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நீங்கள் எதிர்பார்ப்பது கர்த்தரால் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற நிறைவான பலன் கர்த்தரால் வரும். என் ஆண்டவர் உங்களை எப்படி ரூத்தை ஆமென் சோத்ரம் அந்த தேசத்துல அவளை ஆசீர்வாதமாய் பிரபலமாய் கர்த்தர் மாற்றினாரோ அதே போல God will make you famous. Hallelujah. Amen. People will see that God is with you because Hallelujah. The God of Ruth is still alive. Amen. His Almighty God is still alive. He's a God of Israel. ஒரு செட்டை நிலையில வந்திருக்கிற நமக்கு பாதுகாப்பை கத்த தருவார். அமேன். சமாதானத்தை தருவார். ஆண்டவர் இம்மற்றும் நம்மை நடத்தினார். பாதுகாத்த அந்த செட்டைகளுக்காக, பராமரித்த அந்த செட்டைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் அதே செட்டைகள் உங்களை சுமந்து போகும். தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானத்து உங்களை கொண்டு போய் அமேன். கத்தரை துதிக்கிற புதிய பாடலை கத்தர் உங்களுக்கு தருவார். அந்த சிறகுகளுக்காக அமேன். பறந்து காக்கும் பச்சையை போல அமேன். உங்களை பாதுகாக்கிற, உங்களை சுமந்து வருகிற அந்த சிறகுகளுக்காய் கத்தரை ஸ்தோத்திரம். எண்ணங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்கி தருகிற தேவன் அவர். He is a God who sends his word. Amen. And heals us. அமேன். அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன், நம்மை மறுரூபப்படுத்துகிற தேவன். அந்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்தலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:31-37 நீங்கள் வாசிப்பீர்கள். சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு வந்தபோது, அல்லேலூயா, 10 பட்டணங்கள் உள்ள அமேன் ஸ்தோத்திரம் பகுதிக்கு கர்த்தர் வந்த பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு மனிதனை தன்னுடைய நண்பர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதனுடைய பிரச்சனை நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். நல்லோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:31-37 இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். சொன்னால் அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட அந்த சம்பவம், ஆமென், ஒரு நண்பர் தன்னுடைய நண்பர்கள் ஒரு மனிதன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசு நடத்தில் ஒரு நபரை கொண்டு வருகிறார்கள். அந்த நபருடைய பிரச்சனை என்ன? What was the problem? Amen. We going to see 3 things in this passages. First, in this wonderful passage, the wonderful incident that happened upon this particular man. Amen. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் நமக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, the problem of that person. Amen. Second, the provision of Jesus Christ. And third, the praise. Amen. துதி. ஒன்று, Amen. அந்த மனிதனுக்குள்ள இருந்த பிரச்சனை, இயேசு தந்த பரிகாரம், Amen. அங்கே நடந்த துதி, ஆண்டவருக்கு செய்த கனம், தன ஜனங்கள் பார்த்த ஆச்சரியமான காரியத்தை இந்த நாளிலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிறது, என் ஆண்டவர் அந்த பகுதிக்கு வந்த உடனே ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். The problem of that person. Amen. அந்த பிரச்சனை என்ன? அந்த மனிதன், Amen. 7:32 பார்க்கும் பொழுது அவன் கொன்னை வாயனா இருந்தான். Praise the Lord. அவன் செவிடனாய் இருந்தான். அந்த மனுஷன், Amen. Praise the Lord. இருந்த பிரச்சனை என்ன? A double handicap. He was handicapped. ரெண்டு, Amen. ரெண்டு ஒரே மனிதனுக்குள்ளே ரெண்டு விதமான பிரச்சனை. பார்க்க வேண்டிய மனிதனால் பார்க்க முடியாது, பேச வேண்டிய மனிதன் பேச முடியாது. ஒரே மனிதனுக்குள்ளே இரண்டு பிரச்சனை அவனுக்கு. யோசித்து பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு பார்வை இல்லை என்று சொன்னாலே அது பெரிய பிரச்சனை. Amen. பேச முடியவில்லை என்று சொன்னால் அது இன்னொரு பிரச்சனை. Amen. ஆனால் இந்த மாதிரி மனிதனுக்கு
ரெண்டு பிரச்சனையும் அவன் ஒரே சரீரத்தில் இருந்தது. ஆமென். ஒரே சரீரத்தில் இருந்து ஒரே ரெண்டு பிரச்சனை ஆமென் அவனுடைய வாழ்க்கையை பாலாக்கி வைத்திருந்தது. The problem of that person. இங்க வேதம் சொல்லுது சொல்லல, அது அவன் பிறவியிலிருந்து செவிடனாய் இருந்தான், பிறவியிலிருந்து குருடனாய் இருந்தான் என்று இங்க வேதம் சொல்லல. ஆமென். The incident never, this passage never describes ஆமென் about the problem. ஆமென். The duration of the problem. ஆமென். What kind of problem it was. அது எப்படிப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் அது ஆமென் அவன் பிறவி குருடன் அல்ல, அல்லது பிறப்பில் அவன் செவிடனாய் இருக்கல என்று வேதம் சொல்லல. ஒருவேளை ஆமென் அது இடையில வந்த பிரச்சனையோ, அல்லது ஆமென் காலம் காலமாய் இருக்கிற பிறவிலே அவன் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையோ, இங்கே அந்த வேத வசனம் அங்கே சொல்லப்படவில்லை. Whether it was, it may be an ancient problem, whether it may be a, ஆமென் the problem in came in middle of his life. ஒருவேளை எப்படி என்று தெரியல, ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி, ஒருவேளை பூர்வ பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை இடையில வந்த பிரச்சனையா இருக்கலாம், என் ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் அதை சுகத்தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். எப்பதா ஆமென் ஆமென் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். Be released. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, whether you are going facing a problem, I mean that is an ancient problem or a problem that has come in between in your life, that has ruined you, I mean that has paralyzed you, உங்களை முடக்கின பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் நீங்கள் முடக்கப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், சமாதானமற்றவர்களா இருக்கலாம். ஆமென். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் முடக்கப்பட்ட நிலைமையில கூட இருக்கலாம். வேதம் சொல்கிறது அந்த நண்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து தொடுமடி கெஞ்சினார்கள். They requested Jesus to touch this person. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தபோது அந்த மனிதனை அவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதனுடைய பிரச்சனை, இட் வாஸ் அன் டபுள் ஹேண்டிகேப், இட் வாஸ் அன் ஹேண்டிகேப் ரெண்டு விதமான செய்த பாவமா அல்லது பெற்றோர்கள் செய்த பாவமா என்று நாம் பார்க்கிறோம். பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் அவளுக்கு பேர் வைக்கும் பொழுது கூனி என்று அவளுக்கு பேர் வைத்திருக்க மாட்டாங்க, அவளுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கும். ஆனால் அவள் வாழ்க்கையில் வந்த பலவீனம், அவள் வாழ்க்கையில் வந்த போராட்டம், அவள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, அவளுக்கு ஒரு பேர் எல்லாரும் சொன்னார்கள், அவள் கூனி என்று சொல்லி. எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். She cannot live a normal life when others were enjoying the life, have a normal kind of life. This person could not live a normal life. எல்லாரும் நார்மலாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இவளால் நார்மலாக வாழ முடியல. ஆமென். இவனால் நார்மலாக வாழ முடியல. ஆமென். ஆரம்பத்திலிருந்து வந்த சாபமோ, ஆமென் ஆமென் இடையில வந்த சாபமோ, ஆரம்பத்திலிருந்து வந்த பிரச்சனையோ, தோல்வியோ, விபத்தோ, இல்லை இடையில வந்த பிரச்சனையோ உங்களை முடவனாக்கி இருந்தாலும், ஆமென் சோத்திரம், உங்களை எழும்பிப்பு ஆமேன். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் கத்திற்காக செயல்பட முடியாதபடி, பொருளாதாரத்தில் நீங்கள் மீளக்கூடாதபடி, ஒருவேளை ஆமேன் இந்த பிரச்சனை உங்களை முடக்கி வைத்திருக்கலாம். நீங்கள் மற்றவர்களை சார்ந்து கொண்டும்படி இந்த பிரச்சனை. பைபிள் சொல்லுகிறது இவன் கொன்னைவாயன் என்று சொல்லி அழைத்தார்கள், செவிடன் என்று சொன்னார்கள். இவன் தன்னால் சுயமாய் சொந்தமாய் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, அவன் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்திருந்தான். He was dependent upon others. What a pathetic life. What a horrible life. I mean a miserable life. A life of disappointment. A life of brokenness. A life, I mean, that he was ruined. He was paralyzed.
He could not see when others were seeing. He could not see. He could not, speak properly. அவனால பேச முடியாது. வேதம் சொல்கிறது அவன் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். Hallelujah. Some problem today, whether it's an ancient problem or a problem that came in middle of your life. இடையில வந்தது. Amen. அல்லது பூர்வமாக இருந்திருக்கலாம். அது உங்களோட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடி இருந்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்பத்தா என்று சொன்னால் போதும் அமேன் திறக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை திறக்க வல்லவர். அமேன். உங்கள் வாழ்க்கையில மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. த ப்ரொவிஷன் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமேன். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் மேலம் அதிகாரம் 33-35 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் இயேசு என்ன செய்தா? ஆமேன். See the problem of that person. Second, see the provision that the person enjoyed in midst of this horrible, disappointed, pathetic situation. The சூழ்நிலையில see the provision that he enjoyed. ஆமென். அனுபவித்த ஆசீர்வாதத்தை பாருங்களேன். வேதம் சொல்கிறது ஆமென். என்ஜாய் த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய வல்லமை அவன் உணர்ந்தான். ஆமென். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகின போது ஆண்டவருடைய வல்லமை அவன் உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Bible சொல்லுகிற முதலாவது God took him aside. என் தேவன் அவனை கரம் பிடித்து அவனை தனியாய் கொண்டு போனார். கூட்டத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை தனியாய் கொண்டு போனார். ஆமென். இன்றைக்கு ஒருவேளை கூட்டத்திலே பல நபர்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். பலர் நமக்கு உதவி செய்திருக்கலாம். பலர் நமக்கு அந்த நபருக்கு பேசவும் முடியல, அவனால் பார்க்க முடியல. அந்த மனிதருக்கு பலர் பல விதத்தில் உதவி செய்தாலும் ஆனால் அவன் எதிர்பார்த்த பூர்ண சமாதானம், அவன் எதிர்பார்த்த பூர்ண விடுதலைய மனுஷனால் தர முடியல. ஆமென். There are people around you who helped you a lot. Amen. But there are people, who help you a lot while you are going through a period of suffering and loneliness. தனிமையின் பாதையிலும் ஆமென் சமாதானற்ற நிலையில உன்னோடு கூட இருந்த ஜனங்கள், உனக்கு உதவி செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய பாரத்தை அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. They were unable to share your burdens. They were unable to heal you. Amen. நீ எதிர்பார்த்த விடுதலையை நீ பார்த்தால் போதும். இந்த மனுஷன் என்ன பார்த்தா போதும், நான் பேசினால் போதும், அதை என்னால் யாரும், அதை எனக்கு யாரும் தர முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து இருக்கலாம். அவனோடு இருந்த நபர்கள் அவனுக்கு உதவி செய்தாலும் ஆமென் இயேசு தந்த விடுதலை அவனுக்கு தர முடியவில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் நீ கர்த்தரை துதிக்க வேண்டிய நபர், நீ ஆண்டவருடைய சத்தியங்களை பார்க்க வேண்டிய நபர், இயேசுவின் ஆமென் ரகசியங்களை பார்க்க வேண்டிய நபர். ஒருவேளை இந்த அந்தகார லோகாதிபதி, இந்த உலகத்தின் பொல்லாத பிசாசு உன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கலாம். இதுவரையிலும் இயேசுவை பார்க்காம இருக்கலாம். ஆமென். இதுவரையிலும் பைபிள் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அங்கு விடுதலை. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை அது நிரந்தரமான விடுதலை. ஒருவேளை மனிதர்கள் உன்னோடு கூட இருந்தோம், ஆமென், நீ எதிர்பார்க்கிற விடுதலை ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து தேவன் அவனை கொண்டு போனார் வேளையே. ஆமென். இட்ஸ் டைம் டு கம் அவுட் ஆஃப் த கிரவுட். It's time to follow Jesus Christ. It's time to hold on to Jesus. 12 varsham perumpaadulla stree ethaniya maruthavunadathila poi ethaniya marundu maathrugalai selavu seidhalum ellalavum avulku sugam illai. Amen. She lost everything. She lost her money. Amen. She lost her hope when she heard that Jesus was passing through. Amen. She ran and touched the garment. Amen. The corner of Jesus' garment. Yesu Christuvin, amen, vastrathin orathai thotta maathrathile aval sugamadaindhaal. She was not bothered about the crowd. The crowd could not heal her. And the kootam avalukku sugathai tharala. Ana kootathin naduvilum she took an initiative. Amen. To touch Jesus Christ, the garment. Amen. 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 The corner of Jesus' garment. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட ஆமென் அவ முயற்சி எடுத்த பொழுது அந்த கூட்டத்தின் நடுவில் தேவன் அவளை ஆமென் கோடிட்டு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். She became a different individual. Hallelujah. இன்றைக்கும் கூட்டங்கள் நமக்கு சுகத்தையும், நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்கள் நம்மேல் பரிதாபப்படலாம். ஆமென். சோ நமக்காக ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், Are you ready to come with Jesus Christ? Are you ready to follow Jesus Christ? Amen. அவர் உன்னை
அவனை நடத்தும் பாதையிலே நீ நடத்த விரும்புகிறாயா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனை தனியாய் கொண்டு போனார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுடைய ஆண்டவர் அவருடைய விரலை எடுத்து அவன் காதுக்குள்ளே கர்த்தர் வைத்தார். ஆண்டவர் Praise the Lord. அவன் நாவை தொடுகிறதை பார்க்கிறோம். நடந்தது என்ன? உடனடியாக அவன் சுகமானான். Amen. The second thing, he experienced the touch of God. Amen. Today, when God touched him, Amen, he could see a relationship. He can see a relation. Amen. The touch of connection. ஆண்டவர் அவனை தொட்டபொழுது he could see the relationship building. ஆண்டவர் இன்றைக்கும் Amen, எத்தனையோ உறவினர்கள் நமத்தில் இருந்தாலும் Amen, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவனை தொட்டபோது அவனுக்குள்ளே ஒரு உறவு புதுப்பிக்கப்பட்டது. Amen, there was a relationship. There was a relationship. Amen, God's, he started to Amen, experience something. Amen, a relationship. Amen, an intimate relationship. A relationship was born. ஒரு புதிய Amen, உறவு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆமென், தொட்ட மாத்திரத்துல ஆண்டவர் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை தனியாக மாத்திரமல்ல, இன்னைக்கு உங்களை தொட விரும்புகிறார். ஆஸ்க் காட், ஆண்டவர் யோ ஆர் த பாட்டர் லார்ட், ஐ ஆம் த கிளே. ஆண்டவர் நீ பரம குயவன் ஆண்டவரே, நான் களிமண்ணா இருக்கிறேன். ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், கெட்டு போன களிமா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல கெட்டு போயிருந்தாங்கள். அந்த பாத்திரம் உடைந்து போயிருந்தது. ஆனால் ஏன் ஆண்டவர் அதை மறுபடி வேற பாத்திரமா உணைந்தது போல Amen. Let the potter's touch come upon your lives. ஆண்டவருடைய தொடுதலங்கள் வாழ்க்கையில வருவதாக. எந்தெந்த வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலே நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பரம குயவனுடைய கரம் அமரும் பொழுது ஆண்டவர் உங்களை வேறே பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய், எத்தருக்கு பயன்படும் பாத்திரமாய் மாற்றுவார். This is the time to ask God, Lord, I need a second touch. ஆண்டவர் என்னை ஒரு விசை தொடும் ஆண்டவர். ஆண்டவர் I want to see, I want to hear. ஆமென், நான் பார்க்கணும், நான் பாடணும் ஆண்டவரே. ஆமென், சூத்திரம் அந்த வயதில் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த மனுஷன் செவிடனும். ஆமென், அந்த மனுஷன் வாழ்க்கையில ஆமென் சூத்திரம் அவன் ஊமையானாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அவனை தொடு பார்க்கிறோம். அவனால் கேட்க முடியாது. அவனால கத்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்கிறதை பார்க்கிறோம். அவன் தொட்ட மாத்திரத்திலே ஒரு உணர்வை அவன் ஒரு உறவை அவன் உணர்ந்தான். ஒரு உறவு அவனுக்காக ஆரம்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். என்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அல்லேலூயா, நீங்களும் அநேகர் இன்றைக்கு அந்த உறவுக்காய் காத்து நிற்கிறார்கள். Somebody needs the touch of God. Somebody needs the touch of God. ஹாலேலூயா. இன்றைக்கும் பலவீனத்தில் பலன் செய்கிற தேவன் அன்னைக்கு எரேமியா சொல்லுகிறான், சின்ன பையன் என்னால பேச முடியாது, ஆண்டவர் அவனை தொடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய தொடு வரும்பொழுது an ordinary person can become an extraordinary person. ஒரு சாதாரண மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்த்தாராம். ஆமென். Why did God look up? Jesus, Amen, looked up. Look of communion. Amen. Look of connection. A look of communion. Touch of connection. And look of communion. ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்ததை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் லாசரின் கல்லறைக்கு முன்பதாய் நின்ற பொழுது மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீர் தன் சகோதரனை இழந்து நிற்கிறார்கள், வானத்தை பார்த்தார். அல்லேலூயா. If God, Amen, நீங்களும் நானும் மற்றவர்களை பார்த்து மனதுருக வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நாம் கரெக்டாக இருக்கணும். A right connection with God will help you to have compassion for others. என் ஆண்டவர் வானத்தை நோக்கி பார்த்து Amen, பெருமூச்சூட்டதை நாம் பார்க்கிறோம். Amen, இன்றைக்கும் நமக்காக Amen, பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. நமக்காக பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். என்னைக்கு ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த சாபம், இந்த குறிப்பிட்ட பிரச்சனை அந்த மனிதனால் கேட்க முடியாது, அந்த மனிதனால் பேச முடியாது. அதே போல இன்றைக்கும் காலங்காலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை, அட இடையில வந்த பிரச்சனை உங்களை முடக்கி வைத்திருந்தாலும் உங்களை பார்த்து உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வானத்தை நோக்கி பார்த்து பரிந்து பேசினார், பெருமூச்சு விட்டார். வேதம் சொல்கிறது ஏசாயா 53:3 ஆமென், அவர் ஆமென், அவர் அதிகமாய் வியாகுலம் நிறைந்தவராய் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அன்றைக்கு லாசர் வீட்டுக்கு போன போது இழப்பின் மத்தியில இருந்த அந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஆமென்
ஆமென் சோத்திரம் பைபிள் சொல்லுகிறது மரியாள் கண்ணீர் வடிக்கும் பொழுது மார்த்தாள் கண்ணீர் வடிக்கும் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்காக மனதுருகிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் ஆமென் ரத்தம் சிந்தி ஆமென் சோத்திரம் இன்னைக்கு பரமேறி இருக்கிற தேவன் சும்மா இல்லை உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் அவர் வானத்தை பார்த்து பெருமிச்சு விட்டு மனுஷனை பார்த்து எப்பத்தா என்று கர்த்தர் சொன்னார் காலவெளியில ஆமென் த டச் ஆஃப் கனெக்ஷன் ஆமென் த லுக் ஆஃப் கம்யூனியன் ஆமென் ஆமென் இஸ் எனஃப் ஃபார் யூ ஆண்டவர் அந்த உறவை புதுப்பிக்கிற தேவன் ஆமென் இழந்து போனதை தருகிற நல்ல ஆண்டவர் ஆமென் செயலற்ற நிலைமையில் இருக்கிறதை செயல்படுத்துகிற தேவன் எப்பத்தா என்று சொன்னார் அப்படி என்றால் பி ஓபன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமென் ரிலீஸ்ட் எனக்கு உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை மாற்ற விரும்புகிற தேவன் அவர் விசுவாசித்தால் ஆமென் உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அது எத்தனை கால காலமா இருக்கிற பூர்வ பிரச்சனையா இருக்கலாம் இடையில வந்த பிரச்சனையா இருக்கலாம் அந்த பிரச்சனை உங்களை ஒடுக்கி இருக்கலாம் அவமானத்துக்குள் நடத்தி இருக்கலாம் மற்றவர்களைப் போல நார்மலாம் இல்லாதபடி செய்திருக்கலாம் நிந்தைய அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆர் யூ ரெடி டு கம் ஆமென் ஹோல் மை ஹேண்ட்ஸ் ஆமென் ஆர் யூ ரெடி டு ரீச் அவுட் யுவர் ஹேண்ட் பை ஃபெய்த் ஆமென் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் சொன்னார் எப்பதா திறக்கப்படுவதா என்று சொன்னார் ஆமென் எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை திறக்க வல்லவர் இங்கே ஆண்டவர் திறக்கப்படுவது திறக்கப்படட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் வாட் இட் டஸ் இட் மீன் வென் காட் சேட் பி ஓபன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காதுகள் எதற்காக படைக்கப்பட்டதோ இந்த வாய் எதற்காக படைக்கப்பட்டதோ இதுவரைக்கும் அதை படைத்த நோக்கம் நிறைவேறல த பர்பஸ் ஃபார் விச் இட் வாஸ் கிரியேட்டட் ஆமென் வாஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் இன் ஹிஸ் லைஃப் ஒருவேளை இன்றைக்கும் நோக்கம் நிறைவேறாத ஆண்டவர் ஏன் இந்த வாழ்க்கை வாட் அமேன் ஐ அம் எ பர்ப ஐ அம் எ ஹோப்லெஸ் இண்டிவிஜுவல் என்னை நீங்கள் காங்களை கலங்கலாம் திறக்கப்படுவதை என்று சொன்னால் எதற்காக அந்த காதை சிருஷ்டித்தாரோ அது செயல்பட ஆரம்பித்தது அது செய்ய ஆரம்பித்தது அமேன் இட் வாஸ் ஃபங்க்ஷனிங் எதற்காக நாவை உண்டாக்கினாரோ அந்த நாவு செயல்பட ஆரம்பித்தது இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் காட் வாண்ட் டு செட் எவ்ரி திங் இன் மோஷன் இன் யுவர் லைஃப் ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னார் 3 வசனத்தில் கொண்டு வருவார் அவமானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் சாம்பலிலிருந்து கர்த்தர் சிங்காரத்தை கொண்டு வருவார் ஆண்டவர் படைத்த பூமி ஆமென் வேதம் சொல்கிறது கர்த்தர் சொல்கிறது கர்த்தர் வானத்து பூமி சிருஷ்டித்தார் பூமி ஒழுங்கின்மையா இருந்தது வேறுமை இருந்தது பூமி நிருளிலே ஆழம் இருந்தது தேவன் அப்படியாய் விட்டு விடவில்லை ஒரு வார்த்தை சொன்னார் எப்பத்தா என்று சொன்னது போல இயேசு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே இருளிலிருந்து வெளிச்சம் வந்தது எல்லாம் செயல்பட ஆரம்பித்தது ஆமேன் பூமியை படைத்த நோக்கம் நிறைவேறினது புல் பூண்டுகள் ஆமேன் உண்டானது முளைக்க ஆரம்பித்தது ஆமேன் சமுத்திரம் நிரம்ப ஆரம்பித்தது ஆகாயம் நிரம்ப ஆரம்பித்தது வேறு பிரிக்க வேண்டியதை வேறு பிரித்து நிரப்ப வேண்டியதை நிரப்பி தோன்ற பண்ண வேண்டியதை தோன்ற பண்ணி ஆமேன் காலை சாயங்காலம் ஆமேன் பகல் இரவு மாரிக்காலம் உஷ்ணக்காலம் தேர் வாஸ் எ சீசன்ஸ் ஆஃப் பிளெஸிங் என்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தடையா இருந்ததை செயல்பட செய்வார் God want to set everything in motion ஆமென் எல்லாரும் என்ன சொன்னார்கள் அந்த வசனத்தின் ஆமென் 37 வசனத்துல எல்லாரும் சொன்னார்கள் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார் ஆதியாகமத்தின் புத்தகம் ஆமென் 1:31 அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் He does everything well ஆமென் ஆதியாம் 2:1 அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார் எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு அறக்குறை சுகத்தை தருகிற தேவன் அல்ல அந்த மனிதனுடைய காதை மாத்திர திறந்துட்டு வாயை அப்படியா விட்டு விடவில்லை அல்லது கொஞ்சம் கேட்கிறது என்று அவன் சொல்லல நல்லா கேட்கிறான் குமாரன விடுதலை ஆக்கினால் பூர்ண விடுதலை ஏதோ அறக்குறை சுகம் அறக்குறை சமாதானம் அறக்குறை ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் அல்ல அவர் நிறைவாய் செய்கிறார் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன் ஏதோ கண்ணை காதை திறந்து விட்டுட்டு வாயை அப்படியே விட்டு விடவில்லை இரண்டையும் கர்த்தர் ஒரே வார்த்தையினாலே செய்தார் இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார்
a complete healing, a wholesome person. He can become a wholesome people. He can touch every areas of your life, your spiritual area, your financial area. Amen. Praise the Lord. Amen. Your family life, your children's life, your finance, everything. Amen. When God speaks, when God says Epata, amen, be opened. Amen. He can deal every areas of our life. எந்தெந்த காரியங்களில சத்ரு அமேன் குறைவுகளை கொண்டு வந்தானோ, பாதிப்பை கொண்டு வந்தானோ, அந்த பகுதிகள் எல்லாம் சீர்படுத்த அவர் இன்றைக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவர் திறந்தார். ஆமென். இங்கே திறக்கப்படுவது என்றால் ஆமென், இதுவரையிலும் செயல்படாதது செயல்பட ஆரம்பித்தது. ஆமென். எந்த நோக்கத்துக்காய் காது சிருஷ்டிக்கப்பட்டதோ, எந்த நோக்கத்துக்காக வாய் சிருஷ்டிக்கப்பட்டதோ, அது செயல்பட ஆரம்பித்தது. அதே போலவே வெளிப்படுத்தின விசேஷம் 3, ஆமென், 3 நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதி இல்லையாமல். ஆமென். ஸ்தோத்திரம். என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறேன். என்றைக்கும் இத்தனையோ போராட்டத்தின் நடுவில் ஆமென், ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் நீ இருந்தபடினாலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். ஐ ஹவ் ஓப்பன்ட், ஆல்ரெடி ஐ ஹவ் செட் அ டோர். உனக்கு ஒரு அனுகூலமான வாசலை, ஆசீர்வாதமான வாசலை உனக்கு நான் திறந்து வைத்திருக்கிறேன். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவர் இங்கே திறப்பது எதற்கு அடையாளம் என்றால், டு ரிவார்ட் இஸ் சில்ட்ரன், தன் பிள்ளைகளுக்கு உரிய பிரதிபலனை தரும்படி ஆண்டவர் இங்கே வாசலை திறந்திருக்கிறார். வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்பட, ஆன் அப் டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்கும் திறக்க கர்த்தர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல. ஹாலேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 29:31 அங்கே லேயாளை குறித்து பார்க்கிறோம். அது சொல்கிறார், ஐயோ ஆமென், எனக்கு பிள்ளை இல்லாததுனாலே, மலட்டுத்தன்மையோட வாழ்க்கையில வந்ததுனாலே, ஷி வாஸ் யூஸ்லெஸ், ஷி வாஸ் பேரன். ஆமென். அன்ஃப்ரூட்ஃபுல். வேதம் சொல்கிறதவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆமென். ஆமென். அவள் ஆண்டு வச்சுனா கத்தர் அவளுக்கு ஒரு பிள்ளையை தந்ததுனாலே அவள் சொல்கிறா, ஆமென், கத்தர் என் சிறையிருப்பை மாற்றினார், தே இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பேர் வைக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும், ஒருவேளை யூ மே பி சைலைன்ட், யூ மே பி அன்னோட்டிஸ்ட், யூ மே பி ரிஜெக்டட், இக்னோர்ட், பிகாஸ் யூ ஆர் பேரன். வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மை இல்லை, யூஸ்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ஆனால் ஆண்டவர் ஆமென், லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்த போது அவள் இழந்து கணவருடைய அன்பை கத்த தந்தார். When God says opened, that means hallelujah, your relationship will be built. There'll be joy and happiness. Your affliction will come to an end. Your reproach will come to an end. அன்னாளின் கர்ப்பத்தை கத்த திறந்த போது ஆமென், நிந்தை அவமானம் முற்றுப்புள்ளிக்கு ஆண்டு வைத்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்து ஆண்டவர் சிறந்ததை கர்த்தர் தந்தார். When God opens certain things, amen, you will receive the best. Amen. God will put in a full stop, amen, end for every reproach and disgrace and disappointments in your life. And God will build relationship. People, amen, who spoke against you will come and bless you. You'll be a channel of blessing. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. எப்பதா திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 6:1 யோவான் பக்தத்து பத்ம தீவில் இருக்கிறான், அழுகிறான், ஐயோ இந்த புத்தகத்தை திறக்கும், முத்திரை உடைக்கும், முத்திரையை திறக்க ஒருவரும் இல்லையா என்று அழுது போது ஒரு தூதனானவர் சொன்னார், அழாதே, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யூதர் கோத்திர சிங்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், முத்திரை உடைக்கவும் புத்தகத்தை திறக்க ஆற்றல் உடையவர். ஆமென். இன்னைக்கு வரப்போற காரியத்தை வெளிப்படுத்தும்படி ஆமென் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கும் என் ஆண்டு ஆவிக்குரிய இயக்கங்களை நிறைவேற்ற, என் வாஞ்சைகளை நிறைவேற்ற எனக்காக சில காரியங்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். செயல்படாதவைகள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். நிந்தை மாறும், இழந்தபோ உறவுகள் வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே வாசிக்க, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 26 ஈசாக்கோடு இருந்த வேலைக்காரர்கள் கிணறை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். தன் தகப்பனாகிய ஆபிரகாமை இருந்த நாட்களிலே சத்துருக்கள் அதை மண்ணை போட்டு நிரப்பினார்கள். ஆமென். இட் வாஸ் யூஸ்லெஸ், அடைக்கப்பட்டது.
ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தர் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் திறந்த போது சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இருந்த எதிர்ப்பு வாக்குவாதங்கள் ஆமா ஆமென் ஆப்போசிஷன் ஆமென் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் ஆர்கியூமெண்ட் கேம் டு அன் எண்ட். ஆண்டவர் அவன் பழுகி பெருகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவனோடு கூட இருக்கும்படி ஆமென் ஒரு ஆமென் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை திறக்கப்படுவதாக என்று சொன்னால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. உன்னை எதிர்த்தவர்கள் உன் எதிர்ப்புகள் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். ஆமென். உனக்கு ஒரு விசாலம் உண்டாகும். நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படி சில காரியங்களை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கும் ரட்சிப்பின் ஊற்று உங்கள் வீடுகளிலே திறக்கப்படுவதாக. சகரியா 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தாவீதின் குடும்பத்துக்காக ஒரு ரட்சிப்பு ஊற்று திறக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். தீர்க்கதரிசி மூலமாய் பாவத்தையும் அழுக்கை ஆமென் நீக்குகிற ஊற்று அது. என்றைக்கும் அந்த ஊற்று சிலுவையிலே திறக்கப்பட்டது. ஆமென். சிலுவையில் எப்பொழுது இயேசு ஜீவனை கொடுத்தாரோ ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. அது நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அழுக்கை மாற்றி நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பதாக மாசற்ற பிள்ளைகளாய் நிறுத்தும்படி ஊற்றப்பட்ட அந்த திறப்பு. ஆமென். அந்த ஊற்று உங்களுக்கு நித்திய ஜீவனை, ஏதோ இந்த உலகத்தின் நன்மைகள் மாத்திரமல்ல நித்திய ஜீவனை தடும்படி உங்களுக்காக திறக்கப்பட்ட அந்த ஊற்றுக்காக நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. 36 எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 36-37 The price. First we saw the problem of that person, the provision that Jesus Amen granted, the provision, the power that he experienced, the third Amen the price, the praise. ஆமென். ஆண்டோருக்கு வந்த துதி. வசனம் சொல்லுகிறது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். காலவெளியில சொல்லுங்க, என் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வேத பகுதி உங்கள் வேதாகமத்தில் என்னுடைய வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மொழியிலே நீங்கள் வாசிக்கலாம், என் மொழியிலே வாசிக்கலாம், ஆனால் உங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த சம்பவம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸைட்மெண்ட், ஜஸ்ட் ஃபார் அ டைம் பாஸ். ஏதோ இந்த கதையை போல இருக்கிற காரியத்தை வாசித்து பரவசம் அடைவதற்கு நன்றி செல்வதற்கு மாத்திரம் இந்த சம்பவம் வேதாமத்தில் எழுதப்படலை. இன்றைக்கும் உங்கள் வேதாமத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் நிச்சயமாய் எனக்கு விசுவாசம் உண்டு. என்ன விசுவாசம் தெரியுங்களா? இந்த உங்களுடைய வேதாமத்தில் எழுதப்பட்ட இந்த சம்பவம் ஏதோ பார்த்து பரவசம் அடைவதற்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அனுபவிப்பதற்கு தான் இந்த வேத வசனங்கள் உங்கள் வேதாமத்தில் என்னுடைய வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாத்தை எழுதின அதே ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென். எதே ஆவியான அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார். அவராலே உங்கள் பிரச்சனைகளை மாற்ற வல்லவர். ஆமென். உங்கள் போராட்டங்களை மாற்ற வல்லவர். உங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வல்லவர். உங்கள் தோல்வியிலிருந்து ஜெயத்துக்கு நேராய் கொண்டு வர வல்லவர். உங்கள் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு வர வல்லவர். அது பூர்வ பிரச்சனையோ இடையில வந்த பிரச்சனையோ எதுவும் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார் எப்பதா திறக்கப்படுவதாக. இன்னைக்கு வானங்கள் உங்களுக்காக திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தினால். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தினால். ஆண்டவர் அதை செய்வாராக. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தெழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். 15 அதிகாரம் 30-31 குருடர்கள் செவிடர்கள் சப்பானிகள் எல்லாரும் இயேசு இடத்துல வந்தாங்க. கர்த்தர் அவர்கள் சுகத்தை தந்த போது எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த காலவெளியில உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம், உங்களுக்காக கர்த்தர் திறக்கிற வாசல், உங்களுக்காக கர்த்தர் திறக்கிற நன்மையின் வாசல்கள். ஆமென். வென்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில திறக்கப்படுவதாக என்று சொல்லி அவர் திறக்கிற காரியங்கள். தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து திறவுக்குள்ளே உடையவர். அவர் திறந்தார், யாரும் பூட்ட முடியாது. பூட்டினால் யாராலும் திறக்க முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன். அவர் உங்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது எல்லாரும் சொல்லணும், உங்களோடு இருக்கிறவர்கள் சொல்லணும், உங்களுக்காக ஜெபித்தவர்கள் அவங்களோடு இருக்கிறவர்கள் சொல்லணும், இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். ஹி டஸ் எவ்ரி திங் வெல். அவன் கோணலானவைகளை செவையாக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார். ஹல்லேலூயா. ஓ ஒழுங்கின்மை மாறும், இருள் மாறும், வெளிச்சம் உண்டாகும். ஆமென். குறைகள் எல்லாம் நிறைவாகும் பொழுது எல்லாரும் சொல்லணும், ஆமென் இவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வாராக. அல்லேலூயா. த ப்ராப்ளம் ஆஃப் தட் பர்சன் ஆமென் த ப்ரொவிஷன் தட் பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் த ப்ரைஸ் தட் வாஸ் ஆஃபர்ட் அண்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். என்றைக்கும் கர்த்தாவே என் வாழ்க்கையில நீர் மகிமைப்படும்படி என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்யாண்டவரே.
பூர்வ பிரச்சனையோ இடையில வந்த பிரச்சனையோ உங்களை முடக்கின பிரச்சனையோ உங்களை அவமானப்படுத்தின பிரச்சனையோ எது இருந்தாலும் கர்த்தர் எப்பதா என்று சொன்னால் திறக்கப்படும். ஆமென். கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும். ஆமென். கட்டுகள் உடையும். கர்த்தர் உங்களை விடுதலையோடு கூட அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து அந்த சிறைச்சாலை வஸ்திரத்திலிருந்து பேதுருவை கொண்டு வருப்பு வந்தது போல உங்களை கொண்டு வர கர்த்தர் வல்லவர். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போம். விசுவாசித்தால் போதும். அவர் விசுவாசித்தால் போதும். அவரை தொட, அவர் உங்களை தொடும்படி நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும். அவர் உங்களோடு பேசும்படி நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அலோ காட். ஆமென். ஆமென். டு டச் யூ. அலோ காட் டு ஸ்பீக் யூ. ஆமென். ஹோல்ட் ஆஃப். ஆமென். அவருடைய கரங்களை பற்றி கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை, ஆமென், தோல்விக்கு நேராய் நடத்த மாட்டார். வெளிச்சத்துக்கு நேராய் நடத்துவார். ஜெயத்துக்கு நேராய் நடத்துவார். எத்தனையோ மனிதர்கள் அவனை நடத்தினார்கள். ஆனால் இயேசு கொடுத்த விடுதலைக்கு நேராக யாரும் நடத்த முடியவில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் கரத்தை பிடித்து பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். கண்களை முடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அன்றைக்கு குன்னை வாயினும் ஆண்டவரை செவிடனுமாக இருந்த ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஐயா ஆண்டவரே, நீர் அவன் மேல் மனது உருகி என் ஆண்டவர் அவனை ஆச்சரியமான விடுதலையின் பாதைக்குள்ளே சமாதானமான இடத்துக்குள்ளே அவனை நடத்தினது போல கத்தாவே, இன்றைக்கு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட், யாரெல்லாம் இன்றைக்கு துயரத்தின் பாதையில் இருக்கிற அவர் கரங்களை பிடித்து ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்படி, இயேசுவை துதிக்கும்படி கத்தாவே, அவர்களை ஆச்சரியமான இடத்துக்கு நேராய் நடத்துங்க. Lead them into healing, Lord. Take them into a place of fullness, Lord. Take them into a place of joy. Amen. Take them into the place of, Amen. Praise the Lord. Hallelujah. Glory and glory, oh God. Let them experience the touch of God. Let's experience the touch of God in the name of Jesus. இப்பொழுது தேவனுடைய தொடுதலை அவர்கள் உணர்வார்களாக தகப்பன. அவர்களை இருமையிலிருந்து நிறைவுக்கு நேராய் நடத்துங்கப்பா. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் நடத்துங்கப்பா. தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நேராய் நடத்துங்க ஆண்டவரே. சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும். எத்தனை வருடம் இந்த வியாதி ஆண்டவரே, எத்தனை வருடம் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த பிசாசின் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த அங்கலங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வாழ்க்கையில உங்களுடைய ஆளுகை இறங்கி வருவதாக. நன்றாய் செய்கிற தேவன் ஐயா ஆண்டவனே, பழுது பார்க்கிற தேவன் அல்ல, நீ புதுப்பிக்கிற தேவன். இப்பொழுது நீ புதுப்பிப்பீராக ராஜா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. நீர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, சொந்த கண்களை மாத்திரமல்ல அந்நிய கண்களை அறிந்து கொள்ளும்படி என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க. எப்பதா அமேன் திறக்கப்படுவதாக. செயல்படாதவைகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர் இழந்து போன உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். நிந்தைகள் அவமானங்கள் மாறுவதாக. சத்ரு ஆண்டவர் எவைகளெல்லாம் கிணறுகளை தூற்று போட்டானோ ஆண்டவர், சத்ரு வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவரே தூர்த்து போட்ட கிணற ஆண்டவரே, செயல்படாமல் இருந்தத சத்ருவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பான காண உதவி செய்யுங்க. வாக்குவாதங்கள் எதிர்ப்புகள் மாறுவதாக. உடைய பிள்ளைகளை புதிய ஆசீர்வாதமான விசாலமான இடத்துக்குள்ளே கர்த்தர் நீர் ஈசாக்கை நடத்தினது போல நடத்துவீராக. ஆண்டவரே புதிய வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி தந்து அவர்கள் இத்தனை பாடுகள் மத்தியில் உம்மை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே, நாமத்தை மறுதளிக்காததுனாலே அவர்களுக்கு ஆண்டவரே ரிவார்டாக, அவர்களுக்கு பரிசாக நீர் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிற வாய்ப்பு ஆசீர்வாதமான வாசல்களுக்காய், அனுகூலமான வாசல்களுக்காய், ஆண்டவரே திறந்த வாசலுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை இதை அணு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். லார்ட், செட் எவ்ரி திங் இன் மோஷன் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் பிதா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.